மேல் முறையீடு வந்து அரசாங்கம் எடுக்கணும்னு நாங்கள் கேட்டிருக்கோம். இல்லைன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக மேல்முறையீடு செய்வதாக இருக்கின்ற ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையில் வசந்தத்தை உருவாக்க வேண்டும் நினைத்த புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவு எல்லாருடைய மனதிலையும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மனம் வந்து சஞ்சலத்தை உருவாக்கியிருக்கும். அப்படிப்பட்ட வாழ்ந்த இல்லம் நினைவிடம் என்றால் இரண்டு நினைவிடம் என்று மாண்பு நீதியரசர் சொன்னது நான் மறுக்கிறேன். அவங்க வாழ்ந்து மறைந்தது வாழ்ந்தது அவங்க விரும்பி கட்டினது அவங்க ரசித்து கட்டின அந்த இல்லம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க நடந்து போனது வச்சது பூரா வாழ்க்கையில் எல்லாரையும் உலகத் தலைவர்களை அரசியல் பிரமுகர்களை முக்கியஸ்தர்களை சந்தித்ததெல்லாம் அந்த இல்லத்தில் தான். சாதாரணமாக இல்லம் கிடையாது. எத்தனையோ தலைவர்களை சந்தித்த அந்த இல்லம் அவர் வாழ்ந்த இல்லம் அது நினைவில்லமாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி அவரை பற்றி அறிந்து கொள்வதற்கு இன்றைக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்திலிருந்து வருகிற அத்தனை பேர்களுமே தமிழகத்துக்கு வர்ற பார்வையாளர்கள் சுற்றுலா பயணிகள் புரட்சி தலைவி இல்லத்தை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. எனவே அதை நினைவிடமாக எங்களுடைய முதலமைச்சராக இருந்தார் நான் எடப்பாடியார் அதை உருவாக்கி கொடுத்தார். அப்படிப்பட்ட அந்த நினைவு இல்லத்தை இன்றைக்கு மாற்றி இன்றைக்கு அவங்களுடைய உறவினர் கையில் கொடுத்ததாக கொடுத்துருக்காங்க. நான் உண்மையிலே நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வது அன்பு சகோதரி தீபா அவர்களுக்கும் தீபக் அவர்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன். 1.5 கோடி தொண்டர்கள் சார்பாக புரட்சி தலைவியை விரும்பக்கூடியவர்கள் ஏழை எளிய மக்களுடைய சார்பாக அவங்கள்ட கேட்டுக்கொள்வது என்னென்னா இது சாதாரண இல்லம் கிடையாது. உலகத் தலைவர்கள் ஒருவராக கருதப்பட்ட நம்முடைய புரட்சி தலைவி ஹிலாரி கிளிண்டன் முதல் ஹிலாரி அவர்கள் இப்படி உலகத் தலைவர்களெல்லாம் பாராட்டை போற்றக்கூடிய அறிவு திறன் படைத்தவர் ஆற்றல் படைத்தவர் ஏழை எளிய மக்கள் வாழணும்னு நினைச்சவர் அதுக்கான திட்டங்களை கொண்டு வந்தவர். இன்றைக்கி மாணவ செல்வங்கள்லாம் மடிக்கணினி வாங்குகிறாங்க 54 லட்சம் பேர் வாங்கியிருக்காங்கன்னா அந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்தவர். அம்மா உணவகம் கொண்டு வந்தவர். பல சாதனைகளை அம்மா செஞ்சுருக்காங்க வசீலா மாநிலமாக உருவாகி அப்படிப்பட்டவர் வாழ்ந்த இல்லத்தை அவங்க வந்து தாங்கள் வாழ்வதை காட்டிலும் அம்மாவுடைய நினைவில்லமாக அவர்களே மனம் வந்து அதை நடத்துவதற்கு அரசிடம் கொடுத்து அவர்கள் வரவேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அவருக்குரிய எந்த வேற எந்த சொத்தாக இருந்தாலும் அவர்கள் அனுபவிக்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்து எதுவும் இல்லை. இது புரட்சி தலைவருடைய பக்தன் புரட்சி தலைவருடைய தொண்டன் என்ற முறையில் நான் அன்பான வேண்டுகோளை அந்த இரு சகோதரிக்கும் சகோதரனுக்கும் வேண்டுகோளாக வைக்கிறேன். இன்னைக்கு மாண்புமிகு நீதியரசர் ஒரு பக்கம் சொன்னாலும் கூட அந்த இல்லத்தை பார்க்கின்ற பொழுது கோடிக்கணக்கான பேர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களை உடைய வாழ்ந்த இல்லத்தை பார்ப்பதற்கான அவர்கள் விரும்புவார்கள். அப்படி பார்க்கக்கூடியவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய அந்த இல்லத்தை வேதா இல்லத்தை நினைவிலமாக கொண்டுவதற்கு இருவரும் அவங்களே மனமுகந்து வரணுன்றதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்பதை தெரிவிச்சு இது வந்துங்க அவங்க வந்து கொடுக்கணும். எங்களுடைய கழக ஒருங்கிணைப்பாளர்கள் இது குறித்து மேல்முறையீடு செய்வதற்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அது ஒரு பக்கம் நடவடிக்கை இருந்தாலும் வழக்கு நீதிமன்றம் போகிறதை காட்டிலும் எங்களை காட்டிலும் உரிமை உடையவங்க அத்தை முறை கொண்டாடக்கூடிய அந்த இரு சகோதரர்களும் சகோதரி சகோதரரும் அவங்களே முன்வந்து கொடுத்தாங்கன்னா வரலாறு அவங்கள பேசும். வரலாறு இந்த தமிழ் மண் உள்ளவரை தமிழ் மண் உள்ளவரை அம்மாவுடைய நினைவை போற்றுகின்ற அம்மாவுடைய நினைவை போற்றுகின்ற இந்த இல்லத்தை வழங்கிய தீபாவும் தீபக்கையும் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு தொண்டர்களும் இப்போ அதிமுக தொண்டர்கள் பார்க்குறாங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க அப்படின்ற மனம் வந்து அவங்களை பாராட்டுவாங்க. அவங்களும் சரித்திரத்தில் இடம் பெறுவாங்க. எனவே இதை அவங்க செய்யணுன்ற அன்பாக அதிமுக நிதியை கொடுத்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசர் சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு சிறப்பா செயலாற்றுறாரா
அது மக்கள் தான் சொல்லணும். நாங்கள் சொல்வதை காட்டிலும் இன்னைக்கு மக்கள் எவ்வளோ தூரம் சமுதாயப்பட்டாங்க, இந்த வெள்ளத்தில் எவ்வளோ தூரம் உணவு கிடைக்கல, சாதாரண இயல்பு நிலையே பாதிச்சு மக்கள் எவ்வளோ துன்பப்பட்டாங்கன்றத சென்னை மக்கள் கிட்ட கேட்க சொல்லுங்க. அந்த நீதியரசரை அவங்கள போய் பார்த்துட்டு ஒரு முறை சொல்லியிருந்தாருன்னா நன்றாக. நீதியரசர் சொன்னதில் நான் வந்து அது மாற்று கருத்தேன்னு சொல்லக்கூடாது, அது மாண்பு என்ற முறையில் அவர் எந்த அடிப்படையில் சொன்னார்னு தெரியல. நிச்சயமாக தமிழக மக்கள் முதலமைச்சருடைய செயல்பாடை பாராட்டுறாங்களா என்பது அவங்க மக்களை தான் கேட்கணும். நமக்கு நல்லதான நம்ம தமிழ்நாட்டை பாராட்டு, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பாராட்டுறதுதான் கருத்தை சொல்லுவாங்க. போலீஸ் வந்து அந்தந்த மாவட்ட செயலர்களுடைய கண்ட்ரோல் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து ஒரு விஷயம் அவருடைய கருத்தை அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அவருடைய செயல்பாடுகள், அவங்களுடைய செயல்பாடுகளை பற்றி அவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு அண்ணாமலை வந்து சாதாரண ஆள் இல்லை, அவரும் ஒரு போலீஸ் அதிகாரியாக உயர் அதிகாரியாக இருந்தார். அவர் சொல்கிறாருன்னா ஏதாச்சும் கருத்து இல்லாமல் சொல்ல மாட்டார். கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஒரு தகவல் நான் பரிமாற விரும்புகிறேன். நம்முடைய தமிழ் சினிமா உலகில் எத்தனையோ நடிகர்கள் ஜொலித்திருக்கிறாங்க, எத்தனையோ நடிகர்கள் சாதனை புரிந்திருக்கிறார்கள். அதில் முதன்மையானவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். மனிதாபிமானம் மிக்க ஒரு தலைவராக, ஒரு நடிகராக, நடிகரில் ஒரு மனித உள்ளம் படைத்தவராக புரட்சி தலைவர் இருந்தார். அப்படி புரட்சி தலைவருக்கு பிறகு நடிகர்களில் மிக சிறந்த மனப்பான்மை படைத்தவர், பொது நலம் கருதக்கூடியவர், பொது நன்மை கருதக்கூடியவர், மனிதாபம் மிக்க ஒரு நடிகர் யார் என்றால் சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார் நம்முடைய ரஜினி அவர்கள். அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு. அவருக்கு ரஜினி ரசிகர்களோடு என்னுடைய வாழ்த்துக்களையும் தமிழ் மக்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். அவர் பல்லாண்டு காலம், பல நூறு ஆண்டு காலம் இன்னும் செல்வாக்கோடு இன்னும் பல படங்கள், திரைப்படங்களில் நல்ல திரைப்படங்களில் மக்களுக்கு பயன் தரக்கூடிய படங்களில் நடிக்கணும். அவருக்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியணும். அவர் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் சார்பாகவும் உங்கள் ஊடகங்கள் சார்பாகவும் நான் கேட்டேன். ரசிகர் என்ற அடிப்படையில் தான் நான் ரசிகர் என்ற, நான் ரஜினி ரசிகர் என்ற அடிப்படையில் நான் சொல்கிறேன். ஏற்கனவே வந்து நான் இந்த எத்தனையோ இந்த தமிழ் திரையுலகம் எத்தனையோ நடிகர்களை பார்த்துருக்கேன், எத்தனையோ நடிகர். அந்த நடிகரில் மனிதாபிமானம் மிக்க ஒரு தலைவர் யாருன்னா, ஒரு நடிகராக இருந்தவர் யாருன்னா புரட்சி தலைவர் தான். அதுக்கடுத்து ஒரு நடிகர் இருக்கிறாருன்னா நம்ம ரஜினி அவர்கள் தான். எனவே அவருடைய பிறந்த நாளை இன்னைக்கு அவர் கொண்டாடுறாரு. இன்னைக்கு அவர் பிறந்த நாளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரசிகன்ற முறையில் சார், அடுத்து இருக்கிற மிகப்பெரிய நடிகர் எல்லாம் மனிதாபிமானம் வளர்த்துக்கணும்னு சொல்லி சொல்றீங்களா? மனிதாபிமானம் கடைபிடிக்கணும், அவர் மாதிரி வளர்த்துக்கணும். இதில் போய் விமர்சனம் தேவை.